மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் பேபிகார்ன லைட்டாக ஸ்லிட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இது கூட இந்த மசாலாஸ்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார் ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஆஃப் லெமன் ஜூஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்தளவை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு ஒரு பேபிகார்னாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா போடுங்க பேபிகார்ன் வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது கொஞ்சம் நேரத்திலே வெந்துடும் ஸோ நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் பேபிகார்ன் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி மறக்காமல் தீபிகாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிப்பி மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்